திமுக தலைவர் ஸ்டாலின் கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறோம் என்கிற பெயரில் கிராம சபை விதிகளுக்கு புறம்பான விஷயங்களை செய்து வருவது தமிழக மக்களுக்கு அருவறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. நடிகர் கமல்ஹாசன் 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கும் முன்பே தன்னுடைய நற்பணி இயக்கங்கள் மூலம் பல்வேறு மக்கள் நல பணிகளை முன்னெடுத்த கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய பின்பு மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தொடங்கினார். அதில் மிக முக்கிய விழிப்புணர்வு நடவடிக்கையாக பார்க்கப்படுவது முக்கியத்துவமின்றி துவண்டு கிடந்த கிராம சபை கூட்டங்களின் முக்கியத்துவத்தையும் கிராம சபையும் அதிகாரத்தையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தது மட்டுமின்றி தனது கட்சியினர் வாயிலாக கிராம சபை கூட்டங்கள் நடத்தி காட்டியும் வெற்றியும் கண்டார் கமல்ஹாசன். கமல்ஹாசன் கிராம சபை மூலம் மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாக அதுவரை தூங்கிக் கொண்டிருந்த மற்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் கிராம சபை கூட்டங்களை முன்னின்று நடத்த தொடங்கின. தற்போது அந்த கிராம சபைகளின் அடிப்படையையே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் மாற்றி வருவது பொதுமக்களிடையே மிகுந்த அருவறுப்பையும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. கிராம சபை கூட்டங்களில் இந்திய ஜனாதிபதியே வந்தாலும் அனைவருக்கும் சமமான இருக்கைகள் வழங்கப்பட வேண்டும், மக்கள் அனைவரும் தரையில் அமர்ந்தால் ஜனாதிபதியும் தரையில் தான் அமர வேண்டும், அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது கிராம சபையின் அடிப்படை விதிகளுள் ஒன்று. அதேபோல சாமானியனும் கேள்வி கேட்பதற்கும் தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்கும் கிராம சபையில் முழு அதிகாரம் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் கிராம சபை கூட்டங்கள் அக்கட்சியின் சுய லாபத்திற்காக மட்டுமே நடத்தப்படும் கூட்டங்களாக மாறி வருகின்றது வேதனைக்குரியது. திமுக நடத்தும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் அனைவரும் தரையில் அமர்ந்திருக்கும் போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிற்கு மட்டும் அமர்வதற்கு தனியாக மேடை அமைக்கப்பட்டிருக்கும். ஏன் ஸ்டாலின் மக்களோடு மக்களாக மக்களுடன் சரிசமமாக தரையில் அமர மாட்டாரா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. அது மட்டுமின்றி இன்று கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு பெண்மணி எழுந்து ஒரு கேள்வியை கேட்க முனைகிறார். அப்போது அவரை பேச விடாமல் தடுத்த ஸ்டாலின், வேலுமணி சொல்லி வந்தாயா, வேலுமணி உன்னை அனுப்பி வைத்தாரா என்று அவர் கேட்க வந்த கேள்வியை கூட என்னவென்று சொல்ல விடாமல் தன் கட்சி பிரமுகர்களை வைத்து அப்பெண்ணை மிரட்டி அக்கூட்டத்தில் இருந்து விரட்டச் செய்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமின்றி அங்கிருந்த காவலர்களால் அப்பெண் அழைத்துச் செல்லப்படும் போது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எப்படி ஸ்டாலினை கேள்வி கேட்கலாம் என்று அந்த பெண்ணை தாக்கத் தொடங்கினர். கிராம சபை கூட்டங்களில் அப்பகுதியை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம், கட்சி வேறுபாடுகளையோ ஜாதி மத வேறுபாடுகளையோ அங்கு பார்க்கக்கூடாது என்ற விதி உள்ளது. ஆனால் திமுக நடத்தும் கிராம சபை கூட்டங்கள் கிராம சபையின் அடிப்படை விதிகளை மீறுவதாக உள்ளது என்று தமிழக மக்கள் திமுகவின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.